வணக்கம் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு பேஸ் கிரியேஷன்ல நீங்க பார்க்க போறது, நீங்க மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துப்பீங்க, சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துப்பீங்க, ஏன் நீங்க ஃபிஷ் பிரியாணி கூட செஞ்சு பார்த்துப்பீங்க. ஆனா இன்னைக்கு டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்டா டக்குன்னு மட்டன் லிவர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டன் லிவர் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம், 1/4 கிலோ மட்டன் லிவர் கட் பண்ணி வச்சுருக்கோம், 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, தயிர் 1/4 கப், 1 லெமன், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொரியாண்டர், ட்ரை புதினா, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், எண்ணெய், உப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாறோடைய பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிச்சோடனே இதோட புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும், அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ். இது கூட நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்க இது நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம ஈரலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளி சாறு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து இப்போ கொஞ்சம் லிவர் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த மசாலாவோட நாங்கள் பக்கத்தில் சுடு தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ இது நல்லா கொதிக்குது. இது கூட இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டை வச்சு மூடிக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ தம் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச லிவர் கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் லிவர் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக வேற லெவலில் இருக்குல்ல, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இன்ஷாலா நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இது எங்க வீட்டு மெனு, மட்டன் லிவர் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா. இன்ஷாலா நீங்களும் மறக்காம இந்த டேஸ்டியான எம்மியான மட்டன் லிவர் பிரியாணியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ருபீஸ் கிரியேஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.